الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. صدق الله العلي العظيم. வரலாற்றில் தடம் பதித்த தபா தாபீன்களில் இன்று வரை உலகம் முழுக்க பேசப்படுகின்ற இமாம் முஹம்மது இத்ரீஸ் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி நாம் இன்று பகிர இருக்கின்றோம். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குரைஷி ஹாசிம் கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரையினுடைய தொடராக இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அவர்கள் வருகின்றார்கள். முத்தலிபி என்றும் சொல்வார்கள். ஆனால் இவர்கள் பிறந்தது பைத்துல் முக்கத்தஸுக்கு பக்கத்தில் காசா என்கிற ஊரில் பிறந்தாங்க. சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே தகப்பனார் இத்ரீஸ் அவர்கள் வஃத்தாகிவிட்டார்கள். தாயார் மிகவும் ஏழ்மையான குடும்பம். தன்னுடைய மகன் மக்காவினுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருக்கின்றார். எனவே அங்கு கொண்டு போய் சேர்ந்தால்தான் கல்வி கற்பதற்கும் வளமான எதிர்காலத்திற்கும் நலவாக இருக்கும் என்று சொல்லி மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் 2 வயது குழந்தையான ஷாஃபி இமாம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை மக்காவுக்கு கொண்டு வர்றாங்க. மக்காவுக்கு கொண்டு வந்து அங்கே உள்ள மதரசாவிலே அவர்கள் படிக்க வைக்கின்றார்கள். 7 வயதில் திருக்குர்ஆனையும் மனனம் செய்து விடுகின்றார்கள். பார்த்து ஓதறதில்லை, மனனம் செய்துட்டாங்க. 7 வயதில் மனனம் செய்துவிட்டு அதன் பின்பு ஹதீஸினுடைய பாடங்களை கவனிக்க ஆரம்பித்தார்கள். மதீனாவில் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸ் பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மாலிக் இமாமனுடைய பாட அரங்கில் 1000000 பேர்கள் இருப்பார்கள். அவர்களே பார்ப்பதற்கு மிகவும் கம்பீரமான தோற்றத்தோடு ரௌலா ஷெரீஃபில் நின்று அவர்கள் பாடம் நடத்தக்கூடிய அழகே ஒரு தனி. அவர்கள் எப்படி பாடம் நடத்துவார்கள் என்றால், எனக்கு நாஃபியர் அறிவித்தார். நாஃபியருக்கு அப்துல்லா இபின் உமர் அறிவித்தாங்க. உமர் அப்துல்லா இபின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இதோ ஹாதா சாஹிபுல் கபூர், இந்த கபூரில் அடங்கியிருக்கார்களே, அவர்கள் அறிவித்தார். அதாவது ரசூல்லாக்கும் இவளுக்கு மத்தியில் 2 தொடர் தான். அவ்வளவு நெருக்கமான காலத்தில் மாலிக் இமாம் ஹதீஸை படிப்பது என்பது வெறுமனே அர்த்தத்தை படிப்பதல்ல, அந்த ஹதீஸ்களிலிருந்து சட்ட நுணுக்கங்களை சட்டத்தை எடுத்து பழக்கிறது. அந்த காலத்தில் முஅத்தா என்ற ஹதீஸ் நூல் தான் உலகம் முழுக்க குர்ஆனுக்கு அடுத்தபடியாக இருந்தது. ஏனென்றால் புகாரி இமாம்லாம் பிந்தி வர்றாங்க. அப்பொழுது ஒன்று சேர்க்கப்பட்ட ஒரு நூல் என்றால், இப்ப புகாரியில நாம் ஹதீஸ் எடுத்தப்போம்னா ஒவ்வொரு ஹதீஸா இருக்கும். ஆனா முஅத்தாவில் அப்படி இருக்காரு, ஒரு ஹதீஸை போட்டு இந்த ஹதீஸ் எப்பொழுது சொல்லப்பட்டது, இந்த ஹதீஸ் தனிச்சட்டமா பொதுச்சட்டமா மக்ரூஹா சுன்னத்தா வாஜிபா நதுபா என்று அப்படி சட்டத்தையும் சேர்த்தே அவங்க எழுதுவாங்க. அந்த பாடம் நடத்தக்கூடிய ஒரு அழகு. எனவே மாலிக் இமாம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் கல்வி கற்க வேண்டும் என்று தன்னுடைய தாயாரிடம் சொல்றாங்க. அவன் நியாயமான கோரிக்கை தான். இவ்வளவு தாயார் சொல்ற கண்ணீர் வடித்தார்கள். ஓ ஷாஃபி இமாம் சொன்னாங்க, உங்களை விட்டு பிரிந்து போவதற்கு உங்களுக்கு கவலையா இருந்தால் நான் போகாமல் இருக்கிறேன் அப்படிங்கிறான். தாய் சொன்னார்கள், நான் அதற்காக அழல்ல, நீ மதீனா போவதற்கு உனக்கு மாற்று துணி கூட ஒன்று தான் இருக்கு, கொடுத்து விடுவதற்கு தீர்கம் தீனார் இல்லை, உணவும் கொஞ்சமா தான் இருக்கு என்று சொல்லிவிட்டு, ஆனாலும் மகன் கல்வி கற்க வேண்டும், எனவே ஒலி செய்து விட்டு அவர்கள் 2 ரக்காத்து தொழுது, யா அல்லாஹ் என்னுடைய மகனை பட்டினியால் நீ பட்டினி போட்டு விடாத, என்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல நட்பை ஏற்படுத்தி கொடு என்று தாயினுடைய பிரார்த்தனை சொல்லி, ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிலா என்று அவர்கள் அந்த வசனத்தை சொல்லி கொஞ்சம் உணவு கொஞ்சம் காசு தண்ணீர் கொடுத்து விடுறாங்க. 400 கிலோமீட்டர் நடந்து போறாங்க.
இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. இந்த காலத்துல வேண்டால் அது வேகமாக போகக்கூடிய கார்கள்லாம் இருக்குது, அந்த காலத்துல ஒட்டகத்திலே போனாலே 8 நாள் ஆகும். இவங்க நடந்து போய்கிட்டு இருக்கிறார்கள், நடந்து போய்கொண்டு தங்கி தங்கி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தடியில இருந்து பசி எடுத்து விட்டது. அந்த உணவை கொஞ்சமா இப்ப சாப்பிட்டுக்கிடுவோம், மிச்சத்தை இன்னும் கொஞ்சம் வச்சிருந்து மதீனா போறதுக்குள்ள இன்னொருக்கு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி அவர்கள் அந்த உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தூரத்தில் ஒரு வியாபார கூட்டம் இன்னொரு மரத்தடியில தங்கி இருக்குது. அந்த வியாபார கூட்டத்தினுடைய தலைவர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 12 வயது சிறுவர். அவருடைய அவர் சாப்பிடக்கூடிய அழகை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். அருகே வந்தார்கள், தம்பி நீங்க குறைசி குடும்பமா? குறைசி குடும்பம் என்றால் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பம். ஆமா. மக்காவிலிருந்தா வர்றீங்க? ஆமா. எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் சாப்பிடக்கூடிய அந்த விதம் இருக்குல்ல, அந்த சாப்பிடக்கூடிய ஸ்டைல வச்சு அவர் கண்டுபிடிச்சிட்டார். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்கள் இருக்கும். அதை வைத்து இவர்கள் விசாரிக்கிறாங்க, எங்கே போகிறீர்கள் என்ன அப்படின்னு விசாரிக்கும் பொழுது, நான் மாலிக் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அவரிடம் ஹதீஸ்களை படிப்பதற்காக நான் சென்று கொண்டிருக்கின்றேன் என்று சொன்ன பொழுது அந்த வியாபார கூட்டத்தினுடைய தலைவர், நீங்க எங்களோடு எங்கள் ஒட்டகத்தில் தான் வர வேண்டும், மதீனா வருவது வரைக்கும் நீங்க எங்களுடைய விருந்தாளி. தாயினுடைய துவா எப்படி பலிக்குது பாருங்க. எனவே அவர்களை அந்த கூட்டத்தார்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹிட்ட கொண்டு விடுறாங்க. அதுக்கு முன்பு மகனை தனியே அனுப்புறமே, மாலிக் இமாம் மதரசால சேர்த்துக் கொள்ளணுமே என்று மக்காவுடைய கவர்னரிடம் இருந்து ஒரு சிபாரிசு கடிதம் அவங்களுடைய தாயார் வாங்கி மதீனாவுடைய கவர்னருக்கு எழுதுறாங்க, இந்த பையனை கொண்டு போய் மதரசால சேர்த்து விடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா கூட்டு போறதுக்கு ஆள் இல்ல. எனவே அந்த கடிதத்தை மதீனாவுடைய கவர்னருக்கு கொடுத்துருக்காங்க. மதீனா கவர்னர் கடிதத்தை பார்த்துட்டு இந்த பையனுடைய அறிவாற்றல் எல்லாத்தையும் அதுல அந்த கவர்னர் புகழ்ந்து எழுதியிருக்கிறார். அவ்வளவு அபாரமான ஆற்றல் உள்ளவர். அப்ப அவர்கள் பாடம் நடந்து கொண்டிருக்குது. மாலிக் இமாம் அவர்களிடம் கவர்னரா இருந்தாலும் சரி ஜனாதிபதியா இருந்தாலும் சரி பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும் போது யாரும் பேசக்கூடாது. 1000 மாணவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கு பின்னாடி உட்கார்ந்திருக்கார் கவர்னர். மாலிக் இமாமுடைய பாடம் நடத்தும் முறை ஹபீப் என்பவர் ஒரு ஹதீஸை வாசிப்பார். அதாவது சபர் சேர் போடாம தான் இருக்கும் அவங்களுடைய, ஏன்னா அவங்களுக்கு அந்த இலக்கணம் தெரியும் என்பதனால் சபர் சேர் போடாம இருக்கும். அதை ஒழுங்கா வாசிக்கிறதுக்காக வேண்டி ஹபீப் என்பவர் அந்த ஒரு ஹதீஸ எழுந்து நின்று வாசிப்பார்கள். அந்த ஹதீஸுக்கு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் சொல்வார். இப்படி இன்னொரு குரூப் வரும், அவங்களுக்கு ஒரு ஆள் வாசிக்கணும். அப்ப அந்த குரூப் வந்து வாசிப்பதற்கு இலக்கணம் தெரிந்த ஒருவரை அவங்களே ஏற்பாடு பண்ணிக்கிடுவாங்க. இந்த ஹதீஸ வாசிக்கணும், ஏன்னா அவங்க ஒரு பாடம் ஓதுவாங்க, அவங்க ஹஜ்ஜுடைய பாடம் ஓதுவாங்க, இன்னொரு குரூப் ஜகாத்துடைய பாடம் ஓதும். இப்படி வகுப்பு பல வகுப்புகள் இருக்கின்றதல்ல. எனவே ஷாஃபி இமாம் அவர்கள் வகுப்பு முடிஞ்சிடுச்சு, கவர்னர் கூட்டு வர்றாங்க. கூட்டு வந்து இந்த சிபாரிசு கடிதத்தை கொடுத்து விட்டு அதை பார்த்தவுடன் மாலிக் இமாம் அவர்கள் லேசான கோபத்தில், கல்வி கற்கிறதுமா சிபாரிசு அப்படி என்று சொல்லிவிட்டு, அப்ப அவங்க சொன்னாங்க ஷாஃபி இமாம்கிட்ட, நீ சின்ன பையன், அங்க இருக்கிறவர்கள்லாம் நிறைத்த தாடி உள்ள பெரும்பெரும் ஆலிம்கள் மாணவர்கள், அதுக்கு மத்தியில 12 வயசு சிறுவர் ஒரு ஆள் வர்றார், ஹதீச வாசிக்கிறதுக்கு நீ ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிக்கணும். இவங்க வந்து விளக்கம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க, ஹதீச ஒரு ஆள் வாசிக்கணும், எனவே நீ ஹதீசை வாசிப்பதற்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு நாளைக்கு வா, உனக்கு இருக்கக்கூடிய ஆட்கள்ல ஒரு ஆளை எனக்கு அவண்டி இந்த ஹதீச நீங்க வாசிங்க. அப்ப ஷாஃபி இமாம் சொல்வாங்க, இமாம் அவர்களே நானே வாசிக்குவேன், நீ எப்படி வாசிப்ப எங்க சொல்லு பாப்போம் அப்படின்னு சொன்ன உடனே முஅத்தாவை படிக்க ஆரம்பித்தார்கள். இன்னும் சொல்லு, இன்னும் சொல்லு, இன்னும் சொல்லு. அவர்களுடைய உச்சரிப்பினுடைய முறை, எழுத்துக்களினுடைய ஒவ்வொரு எழுத்துக்களையும் உச்சரிக்கக்கூடிய அந்த அழகான அவர்களுடைய மொழி வளத்தை பார்த்து மாலிக்குமாம் ஆச்சரியப்பட்டான். அப்ப நீனே ஹதீச வாசிச்சுக்க, அதுக்கு நானே விளக்கம் சொல்றேன்னு சொல்லிடுறான். மறுநாள் அவையிலே
பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வாயில கீழே பிஞ்ச குச்சி இருக்குமா இல்லையா, ஈத்த மரத்தினுடைய குச்சி, அந்த குச்சியை வச்சு கையில இப்படி எழுதிட்டு இருக்காங்க. வரக்கா என்று சொல்லக்கூடிய பெரிய வரக்கா இருக்கும், அப்போ உள்ளது அட்டை மாதிரி ஒரு பெருசு, அதுலதான் ஹதீஸை மைக்கூட்டில் கலமை சிவி பேனா மாதிரி அதுல முக்கியத்தான் ஹதீஸ் எழுதுவாங்க. ஒரு வரக்காவே இரண்டு கை அளவுக்கு இருக்கும், அதுக்கு காசு வேணும். சமயத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அரசாங்க அலுவலகத்தில் கிழித்து எறியப்பட்ட வரக்காக்கள், அவங்க ஒரு பக்கம் தான் எழுதியிருப்பாங்க, மறுபக்கம் எழுத மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க, அதை எழுத்துட்டு எழுதுவாங்க. இப்ப ஒன்னும் இல்ல, ஹதீஸ கையில எழுதுறாங்க. மாலிக் இமாமுக்கு இது கோபத்தை ஏற்படுத்து, ஹதீஸ் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கு, கையில கீச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க பேரு முகம்மது தான், அவங்க பேரு முகம்மது, அவங்க வாப்பு பேரு இதிரிஸ், அவங்க வாப்பு பேரு இது ஷாஃபி. ஆனா பேரு முகமது இதிரிஸ் ஷாஃபின்னு சொல்லி அந்த பேரு தன்னுடைய பாட்டனார் பேரோடு சேர்த்து நாம அவர்களை வளர்க்கணும். முகம்மது இங்க வா, இவ்வளவு முக்கியமான பாடத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன், இவ்வளவு பெரிய அறிஞர்களுக்கு மத்தியில் உன்னையும் நான் மதசால சேர்த்துக்கிறேன், கையில குச்சியை வச்சு விளையாடிட்டு இருக்கேன். இல்லை இமாம் அவர்களே, என்னிடத்துல வரக்கா இல்லை, வரக்கா வாங்குவதற்கு காசும் இல்லை, எனவே அந்த ஹதீஸை நான் என்னுடைய கையில நான் எழுதினேன் அப்படிங்கிறாங்க. கையில எழுதுனா எப்படி நீ சொல்ல முடியும், சொல்லு பாப்போம். இன்னைக்கு நடந்த பாடத்தை ஏற்கனவே எழுதி வச்சவங்களுக்கே சொல்ல முடியல, 40 ஹதீஸையும் அப்படி அந்த விளக்கத்தோடு சனதோடு சொல்லணும். இன்னாரிடமிருந்து இன்னாரிடமிருந்து இன்னார் வான் நபி குறையத்தவான் அனஸ் இப்னு மாலிக் வான், இப்படி அந்த சனதோடு சொல்லணும், அதுதான் ஹதீஸ். ஹதீஸ் வெறுமனை படிக்கிறது அல் ஜன்னத்து தஹத்தாத்து தான் மேல் உம்மஹாத்துன்னு படிக்கிறது இல்லை, தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்குன்னு படிக்கிறது இல்லை. அந்த ஹதீஸை யார் அறிவித்தார்கள், அவர்களுக்கு யார் அறிவித்தார்கள், அவர்களுக்கு யார் அறிவித்தார்கள் என்று அந்த தொடர் சங்கிரி தொடர் ஃபுல்லா சொல்லணும். அதுதான் 100,000 ஹதீஸை மனனம் செய்தவர்களுக்கு தான் அந்த காலத்தில் ஹாஃபீஸ்ன்னு பேர். குர்ஆனை மனனம் செய்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, 40 ஹதீஸையும் அவர்கள் சொன்ன உடனே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த பையனை கட்டி அணைத்து, நீ எங்க தங்குற, நான் பள்ளியாசல்ல படிச்சு கொடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நீ எங்கும் தங்க வேண்டாம், எங்க வீட்டுக்கு வா. மாலிக் இமாம் அவர்கள் ரொம்ப வசதி உள்ளவங்க, அங்க பாரம்பரிய சொத்துல இருந்து அவங்க வசதியா இருக்கிறாங்க. அஜான பாகுவான தோட்டம் பார்த்தாலே நடுங்குவாங்க. அரசர் வந்து ஒரு தடவை அவங்கள பார்க்க வந்தாங்க, ஜனாதிபதி. அவங்க மகன் சின்ன பையன் பார்த்துட்டு பார்த்துட்டு ஓடுறான். ஏன் அவர் பார்த்துட்டு பார்த்துட்டு ஓடுறான்னு, இல்ல என்ன பாக்குறதுக்கு என் மகன் வர்றான், உங்களை பார்த்தவொன்னா ஓடுறான்னு சொல்லி அந்த ஜனாதிபதி சொல்றாரு. அவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான தோட்டத்தில் உள்ளவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய், அவர்கள் தன்னுடைய, நீ நபியினுடைய விருந்தாளியாக அங்க வந்திருக்கிறாய், நபியினுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் நீ, எனவே எங்க வீட்டுல விருந்தாளியாக இருங்கன்னு சொல்லி அவர்கள் அந்த மதசால தன் வீட்டிலே தங்க வச்சுக்கிட்டாங்க. இதனுடைய தொடர் இன்னும் ஒரு வாரம் அடுத்த வாரம் சொல்லலாம். இந்த பருவத்தில் நடந்த ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். ஒரு ஆள் வந்தார், வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் காத்திருந்துதான் அனுமதி கேட்டு தான் வரணும். மாலிக் இமாம் அவர்கள் அரசராக இருந்தாலுமே அப்படித்தான். அப்ப வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் போறவங்க போய்வாங்க, சும்மா இருக்கிறவங்க இருப்பாங்க. ஒருவர் வருகின்றார், மாலிக் இமாம் அவர்கள் ஏற்றுப்ப என்ன விஷயம் கேட்கிறாங்க. இல்ல நான் புறா விற்கக்கூடியவன், நான் ஒருவரிடம் புறாவை வித்தேன். இந்த புறா கூவுமா என்று கேட்கிறார். புறா உன்னுடைய சப்தம் இருக்குல்ல, அதுதான் கூறுதுமான கபர், இது எப்போதும் கூவிட்டுதான் இருக்கும்னு சொல்லி வைக்கிறார். ஏன்னா எப்போதும் கூவம் சொல்ல கூவோ காணப்பா அப்படின்னு சொல்லி வாங்குறவர் கேட்கிறார். எப்போதும் கூவலன்னா என் மனைவி தலாக்குங்கிறார். இது அந்த காலத்தினுடைய அந்த அரபிகள் எதுக்கெடுத்தாலும் சுயமரியாதையை நிரூபிக்கிறதுக்கு வீட்டு காரியத்தை பலியாக்குவாங்க. இது அப்படி ஒரு காலம் இருந்துச்சு, நிறைய சம்பவங்கள்ல இது மாதிரி தான். அப்படின்னு தான் என் மனைவி தலாக்குமா, அதே அல்லாஹ் மீது சத்தியம் சொல்லிடுவாங்க. இது எப்போதும் கூவவில்லை என்றால் அல்லாஹ் மீது சத்தியமாக என் மனைவி தலாக்குன்னு சொன்னோடனே அவர் வாங்கிட்டு போயிட்டாரு. வாங்கிட்டு போயிட்டு மறுநாள் வந்தார், இது எப்போதும் கூவல்ல, எப்போதாவது கூவுது, எனக்கு அது பிரச்சனை இல்லை, எப்போதும் கூவில்லை என்றால் அல்லாஹ்வின் சத்தியமாக என் மனைவி தலாக்கு நீ சொல்லிட்டிய, நீ வந்து மனைவியோட சேர்ந்து வாழ்றதுல பிரச்சனை ஏற்படும், உங்களோட சொல்லிட்டு போறதுக்காண்டி வந்தேன்னு சொல்லிட்டு போயிட்டார். புறாவை எல்லாம் திருப்பி கொடுக்கல.
அது சமயம் கூவும் சமயம் கூவாது. ஆனா நீ இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டா அது எப்போதும் கூவவில்லை. எனவே நீ மனைவியோடு சேர்ந்து வாழ்வதில் சட்ட சிக்கல் இருக்கிறது, நீ தெளிவடைஞ்சிருக்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்ப இத வந்து மாளிகை மாமா சொல்றாங்க. மாளிகை மாமா அவர்கள் சொன்னவுடன் மாளிகை மாமா அவர்கள் அவர்களை கண்டித்தார்கள். அதுக்கும் இதுக்கும் போய் எதோ போய் கூவலன்னா திருப்பி தானு கேளு. அதுக்கு போட்டு ஓ மனைவி போடைய தலாக்கு சொல்ற. அப்ப கூவவில்லை எப்போதும் கூவன்னு சொல்லி கூவவில்லை என்றா மனைவி தலாக்குனா தலாக்கு தான். இது அல்லாஹ்வுடைய சட்டம், தலாக்காகத்தான் ஆவான்னு சொல்றான். போயிட்டாங்க கவலி. அவர் மனைவியை விட்டு பிரியறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. ஏதோ வார்த்தையில் அப்படி சொல்லிட்டாரு. வெளியில போறாங்க 12 வயது சிறுவர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹியும். இமாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல தலாக்கு தான் சொல்லுவாங்க. இல்ல 100 தடவை போய் கேளு, இடம் இருக்கு, சாத்தியம் இருக்கு, நீ மனைவியோட சேர்ந்து வாழ்வதற்கு சாத்தியம் இருக்குது, போய் கேளுங்கிறாங்க. உடனே மீண்டும் அவர் வந்தாங்க. மீண்டும் வந்தவுடன் இமாம் மாலிக் என்னப்பா முதல்ல சொன்ன, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை, உன் மனைவி தலாக்கு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீண்டும் வர்றாங்க. அது அவர்கள் கண்டிஷனோட சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட வந்து யாரும் நின்று பேச முடியாது, கரெக்டான முறையில் சொல்லுவாங்க. அது அந்த கம்பீரத்தில் அவங்கள்ட்ட மீண்டும் மீண்டும் போய் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அவ்வளவு ஒரு ஆஜாறு வாகுவான தோற்றம். அனைவரும் வந்தாங்க. ஷாஃபிமா சொல்லாங்க 100 தடவை போய் கேளு. அப்படி கேட்டு அவர்கள் கோபப்பட்டார்னா இந்த பையன் தான் சொன்னாரு, வர சொன்னாருன்னு சொல்லி என் மேல பழிய போட்டு ஒன்னும் செய்ய மாட்டாங்க. எனவே ஷாஃபிமாம் அவர்கள் மீண்டும் போறாங்க. மாளிகை மாமா அவர்கள் இன்னும் மறுபடியும் வந்துகிட்டு இருக்க என்ன ஏதுன்னு கேட்கணும்னா, இல்ல என்ன மீண்டும் மீண்டும் வர சொன்னது இந்த பையன்தான் அப்படின்னு சொன்ன உடனே மாளிகை மாமுடைய பராமரிப்புல தானே இருக்கிறாங்க, தன்னுடைய புள்ள மாறி மாணவர் முகம்மது இங்க வா, என்ன இவர திருப்பி நான் இப்படி தீர்ப்பு சொல்லியிருக்கேன், நீ இப்படி சொல்றிய அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல அவர் சேர்ந்து வாழ முடியும், அதற்கு என்ன தலீல் ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி மாளிகை மாம் கேட்டவுடனே, நேத்து நீங்க நடத்தின பாடம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ சொல்றாங்க. ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்னை ரெண்டு பேரு பெண் கேட்கிறாங்க, ஒன்னு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இன்னொன்று ஜுமஹும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரெண்டு பேரு என்ன கல்யாணம் பிடிக்கணும் கேட்கிறாங்க, நான் யாரை திருமணம் செய்வது என்று ரசூலுல்லாஹிடம் ஆலோசனை கேட்டார். திருமண விஷயத்தில் ஆலோசனை மிக முக்கியமான ஒன்று. அந்த ஆலோசனையின் போது பெண்ணிடமோ ஆணிடமோ உள்ள தவறை சொல்வது புறம் பேசுவதாக ஆகாது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதுக்காண்டி உங்கள்ட்ட கேட்கறாங்க. அப்ப அவங்கள்ட்ட உள்ள குறைய நீங்க சொல்றது, ஒரு ஆள் குறைய சொல்றது புறம் பேசுறதானே, ஆனா இந்த விஷயத்தில் புறம் பேசுறதாகாது, உண்மையை சொல்லிடணும். அப்பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஆவியா நீ வசதியா வாழ்ந்த பெண்ணு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க, முஆவியா அந்த நேரத்தில் அவர்கள் ரொம்ப ஏழ்மையா இருந்தான். பிற்காலத்துல தான் அவங்க சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியா மாறினாங்க வஹியை எழுதின பிறக்கத்துல. அப்ப அவர் உனக்கு ஒத்து போவாது, ஏன்னா வருமானம் கம்மியா உள்ளவர், நீ கை வீச்சு அதிகமா உள்ள ஆள், எனவே உங்க ரெண்டு பேருக்கு அது ஒத்து போகாது. அந்த சஹாபி லா யலஉ அஸாஹு அன் ஆத்திகிஹி, சாட்டைய தன் தோல்ல இருந்து இறக்கவே மாட்டார், அடிய விட்டுருவார், எது ஒன்னாலும் அடிய போடுவார். ஒன்னு ஒரு சஹாபியை குறிச்சு சொல்றாங்க. அப்ப அந்த அந்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னா, சாட்டையை இறக்கவே மாட்டார் தன்னுடைய தோல்ல இருந்து அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த ஹதீஸ வச்சு ஷாஃபி மாம் சொல்றாங்க, இறக்கவே மாட்டானா தூங்கும் போது சாட்டை தோல்லையா போட்டிருப்பாரு, குளிக்கும் போது சாட்டையை தோல்லையா போட்டிருப்பாரு, தொழும் போது. அப்போ பெரும்பாலும் போட்டிருப்பார் என்பதைத்தான் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்டை எடுக்க மாட்டாங்க, நானே உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துறேன்னு சொல்லி உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு திருமணம் முடித்தவர்கள். மக்கா மதீனாவிலே அப்படி ஒரு பொருத்தமான சந்தோஷமாக வாழ்ந்த ஜோடி இல்லை, அது தனி வரலாறு. இவங்க சொல்ல வருவது தோல்ல எப்போதும் வைக்க சாட்டையை கீழே வைக்க மாட்டார்கள் அப்படின்னு சொன்னா அப்ப விதிவிலக்கு இருக்கு. எனவே புறா எப்போதும் கூவும் என்று அவர் சொன்னாலும் பெரும்பாலும் கூவும்னு தான் அர்த்தம். எனவே அவர் சத்தியம் செய்தது செல்லாது, மனைவியோட சேர்ந்து வாழலாம் என்றவுடன் அதுவரை மதீனாவுக்கு ஃபத்வா கொடுக்க தீர்ப்பு நடத்துறதுக்கு மாலிக் இமாம் தான், ஜனாதிபதியினுடைய உத்தரவு இவங்கள்ட்ட தான் கேட்கணும், வேற யார்ட்டையும் கேட்கக்கூடாது. மாலிக் இமாம் இப்ப சொல்றாங்க, இன்றையிலிருந்து நீ ஃபத்வா கொடுக்க,
பன்னெண்டு வயசுலேயே மதீனாவினுடைய ஃபத்வா கொடுக்கக்கூடிய ஆளுமை மிக்கவர்களாக ஆண்டாங்க. பன்னெண்டு வயசுல போய் அந்த ஆசனத்துல உட்கார்ந்துட்டாங்க, கீழே தானே உட்காந்துருவாங்க. பெரும் பெரும் தாடி வச்சு 60 வயசு 70 வயசு மாணவர்களாம் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இமாம் ஷாஃபி இமாம் அவர்கள் ஃபத்வாயை குறித்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு குருவி சண்டை போட்டுக்கிட்டே பக்கத்துல வந்துருச்சு. ரெண்டு குருவி அப்படி சேர்ந்து சேர்ந்து அப்படி வந்து ஷாஃபி இமாமுக்கு வந்துருச்சு. 12 வயசா இருந்தாலும் இவர்கள் தொப்பியோடு சேர்த்து தலப்பா கட்டிருப்பாங்க. அந்த தலப்பாவோட சேர்த்து அந்த குருவியை தூக்கி மூடிட்டாங்க. நூத்துக்கணக்கான பேர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஷாஃபி இமாம் அந்த குழந்தைத்தனமாக இந்த குருவியை போட்டு மூடிட்டாங்க. அவங்க கொஞ்ச நேரம் கழித்து உஷார் வருது, ஆகா நம்ம பாடம்ல நடத்திக்கிட்டு இருக்கிறோம், இந்த நேரத்துல நம்ம இந்த விளையாட்டு செய்யறோமேனு சொல்லி உடனே ஷாஃபி இமாம் சொன்னாங்க, அஸ் சபியு சபியு உலவுக்கான இபுனு நபியு, சிறுவன் சிறுவன் தான், அது நபியினுடைய மகனாக இருந்தாலும் சரியேன்னு சொல்லி அவங்க சொன்னதாக நம்ம வரலாற்றில் பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வாரம் நாம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி நாம் தொடர இருக்கின்றோம். அல்லாஹ் நற்பாக்கியம் செய்வானாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.